பிரசிடென்சி ஹோட்டலிலிருந்து பிரபாகரன் தனது காரில் புறப்பட்டுச் சென்று விட்டார். பத்மநாபாவன் தனது காரில் புறப்பட ஆயத்தமான போது ஈரோஸ் உறுப்பினர் ஓடி வந்தார். மேலே ஹோட்டல் அறையிலிருந்த பாலகுமாரும் ஸ்ரீ சபாரத்தினமும் அந்த உறுப்பினர் மூலம் ஒரு தகவல் அனுப்பியிருந்தனர். பத்மநாபாவை தங்களை வந்து சந்திக்கும்படிதான் தகவல் அனுப்பியிருந்தனர். பத்மநாபா அங்கு மீண்டும் சென்றார். கூட்டமைப்பு பெயரை மாற்றுவது பிரச்சனை இல்லை என்று கூறிவிட்டீர். அப்படி பெயரை மாற்றினால் புலிகள் புதிய கூட்டமைப்பை உருவாக்கியதாக கருதப்பட்டுவிடும். ஸ்ரீ சபாரத்தினமும் இதையே சொல்கிறார் என்றார் பாலகுமார். பிரபாகரனும் பத்மநாபாவும் கீழே சென்றபோது ஸ்ரீ சபாரத்தினத்தின் மனதை மாற்றிவிட்டார் பாலகுமார். எனவே பாலகுமாரின் கருத்தை ஸ்ரீயும் ஆமோதித்தார். பெயரை மாற்றுவதில்லை என்ற முடிவுக்கு பத்மநாபாவும் சம்மதித்தார். இதன் பின்னர் சில நாட்கள் கழித்து அடுத்த சந்திப்பு நடைபெற்றது. அதில் பிரபா கலந்து கொள்ளவில்லை. புலிகள் சார்பாக அண்டன் பாலசிங்கமும் ராசநாயகமும் கலந்து கொண்டனர். பெயர் பிரச்சினை மீண்டும் எழுந்தது. அண்டன் பாலசிங்கம் சில கருத்துக்களை தெரிவித்தார். தம்பி ஒற்றுமைக்கு தயாராக இருக்கிறார். தம்பியை சுற்றியிருக்கும் சிலர் இதனை விரும்பவில்லை. நானும் ராசநாயகமும் தம்பியோடு கதைத்து அவரை உடன்படச் செய்திருக்கிறோம். இந்த நிலையில் கூட்டமைப்பு பெயர் ஈழத் தேசிய விடுதலை முன்னணி என்று இருந்தால் எங்களுக்குள் பிரச்சினை வரும். ஏன் தமிழ் ஈழம் என்று போடவில்லை என்று கேட்பார்கள். அதனால் ஈழத் தேசிய விடுதலை முன்னணி, புலிகள் கூட்டமைப்பு என்று அழைத்துக் கொள்வோம் என்றார் பாலசிங்கம். நீண்ட விவாதத்தின் பின்னர் பாலசிங்கத்தின் கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தம்பியை சுற்றி இருப்பவர்களில் சிலர் ஒற்றுமை முயற்சியில் நம்பிக்கை கொள்ளவில்லை என்று பாலசிங்கம் கூறியதில் உண்மை இல்லாமல் இல்லை. கூட்டமைப்பு சார்பாக பத்திரிகைகளுக்கு அறிக்கை விடப்படும். புலிகள் சார்பில் அந்த அறிக்கைகளில் கையொப்பமிடுபவர் பேபி சுப்பிரமணியம். பேபி சுப்பிரமணியம் தான் அப்போது புலிகளது அரசியல் செயலாளராக இருந்தார். கூட்டமைப்பு கூட்டத்திற்கு ஒரு நாள் கூட பேபி சுப்பிரமணியம் சென்றது கிடையாது. கூட்டமைப்பு அறிக்கையை பாலசிங்கம் கொண்டு சென்று பேபி சுப்பிரமணியத்திடம் கையொப்பம் வாங்கி வந்து கொடுப்பார். பிரபா நினைத்திருந்தால் பாலசிங்கத்தை கையொப்பம் போடுமாறு கூறியிருக்கலாம். ஆனால் பேபி சுப்பிரமணியம் அரசியல் செயலாளராக இருப்பதால் அவர்தான் கையொப்பமிட வேண்டும் என்பதில் மாற்றத்தை ஏற்படுத்த பிரபா விரும்பவில்லை. இது மட்டுமல்ல, விடுதலை புலிகள் பத்திரிகையில் விரிவுரையாளர் நித்தியானந்தன் பல ஆக்கங்களை எழுதி கொண்டிருந்தார். அவர் எழுதும் ஒவ்வொரு ஆக்கங்களையும் பேபி சுப்பிரமணியம் பார்வையிட்டு அனுமதி கொடுத்த பின்னரே அச்சேற வேண்டும் என்பது பிரபாவின் உத்தரவு. இது குறித்து நித்தியானந்தன் வருத்தப்பட்டதும் உண்டு. நித்தியானந்தன் போன்றவர்கள் வருவார்கள் போவார்கள், பேபி சுப்பிரமணியம் போன்றவர்கள் என்றும் தன்னோடு இருப்பார்கள் என்பது பிரபாவின் கருத்து. விரிவுரையாளர் நித்தியானந்தன் புலிகளிலிருந்து பின்னர் விலக்கப்பட்டார். பேபி சுப்பிரமணியம் இளங்குமரன் என்ற பெயரில் தொடர்ந்தும் புலிகள் அமைப்பில் செயற்பட்டார். ENLF என அழைக்கப்படும் கூட்டமைப்பின் ஒற்றுமை முயற்சிகள் பற்றி பின்னர் மீண்டும் பார்க்கலாம். 1984 நடந்த முக்கியமான சில சம்பவங்கள் பற்றி இப்போது பார்ப்போம். CIA. தமிழ் பேசும் மக்களது போராட்டத்தை நசுக்க இலங்கை அரசுக்கு அமெரிக்கா உதவுகிறது என்று இயக்கங்கள் குற்றஞ்சாட்டி வந்தன. இதில் முன்னணியில் நின்றது EPRLF. அமெரிக்க உளவு நிறுவனமான CIA இலங்கை அரசுக்கு பக்கபலமாக இருப்பதாக EPRLF பிரச்சாரம் செய்து வந்தது. 1984 சென்னையில் உள்ள அமெரிக்க தூதரகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்த EPRLF திட்டமிட்டது. ஒரு நாள் 10 அமெரிக்க தூதரகம் முன்பாக 3 ஓட்டோக்களில் சென்று இறங்கினார்கள் EPRLF உறுப்பினர்கள். தூதரக வாயிலில் துப்பாக்கியோடு காவலர்கள் நிற்பார்கள். உள்ளே செல்ல அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். எப்படியாவது உள்ளே சென்றுவிட வேண்டும். தூதரக வளவில் வைத்து அமெரிக்க கொடியை எரிக்க வேண்டும் என்பதுதான் திட்டம். ஓட்டோவிலிருந்து இறங்கியவுடன் காவலரை நோக்கி ஓடிய ரமேஷின் கையில் ஒரு சிறிய கேமரா இருந்தது. அதனை காவலருக்கு நேராக நீட்டி மிரட்டியவுடன் காவலர்கள் துப்பாக்கியை போட்டுவிட்டு உள்ளே ஓடிவிட்டனர். கேமராவை சிறிய துப்பாக்கி என்று காவலர்கள் நினைத்து விட்டார்கள். உள்ளே புகுந்தனர் EPRLF உறுப்பினர்கள். சிறிய ஒலிபெருக்கி மூலம் அமெரிக்காவுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினார் டேவிட்சன். கொடியை தீ வைத்தார் தயாபரன். அதற்கிடையில் போலீசாருக்கு தகவல் சென்றுவிட்டது. EPRLF உறுப்பினர்கள் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டனர். தமிழக முதல்வராக இருந்த MGRின் உத்தரவின்படி அன்று மாலையிலேயே கைதானவர்கள் விடுதலையாகினர். அன்று முதல் சென்னையில் அமைந்துள்ள அமெரிக்க தூதரகம் முன்பாக போலீஸ் ட்ரக் ஒன்று ஆயுதம் தரித்த போலீசாரோடு காவலுக்கு நிறுத்தப்பட்டது. தூதரக பாதுகாப்பும் அதிகரிக்கப்பட்டது.
தூதரகம் ஒன்றுக்குள் நுழைவது பாரதூரமான குற்றம். அத்துமீறி நுழைபவர்களை சுட்டுத்தள்ளவும் அங்கிருக்கும் காவலர்களுக்கு உரிமை இருக்கிறது. அதனை தூதரகம் அமைந்துள்ள நாடு கூட கேட்க முடியாது. அன்றைய தினம் காவலர்கள் பயந்திருக்காவிட்டால் தூதரகத்தில் நுழைந்தவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்திருக்க முடியும். இந்த சம்பவத்தின் மூலம் அமெரிக்க எதிர்ப்பில் முன்னின்ற இயக்கமாக இபிஆர்எல்எஃப் அடையாளம் காணப்பட்டது. தம்பதிகள் மீது குறி. யாழ்ப்பாணத்திலும் சிஐஏ உளவு பிரிவு ஊடுருவியிருப்பதாக சந்தேகம் நிலவியது. உதவி திட்டங்கள், அபிவிருத்தி ஆராய்ச்சிகள் என்ற போர்வையில் சிஐஏ உளவு பிரிவினர் நடமாடுவதாக இபிஆர்எல்எஃப் சந்தேகப்பட்டது. அவ்வாறான சந்தேகத்தில் சிக்கிக்கொண்டனர் அலன் தம்பதியினர். யாழ்ப்பாணத்தில் குறுநகர் இராணுவ முகாமுக்கு அருகில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அவர்கள் தங்கியிருந்தனர். அலன் தம்பதியை கடத்தி சென்று பணைய கைதிகளாக்குமாறு இபிஆர்எல்எஃப் மக்கள் விடுதலைப்படை தளபதியாக இருந்த டக்ளஸ் தேவானந்தா உத்தரவிட்டார். 1984 மே மாதம் 10 இரவு அலன் தம்பதியினர் வீட்டுக்குள் புகுந்தனர் மக்கள் விடுதலைப்படை உறுப்பினர்கள். வீட்டுக்கு முன்னால் இராணுவ முகாம். காவலுக்கு நின்ற இராணுவத்தினரின் கண்களில் படாமல் காரியத்தை முடிக்க வேண்டும். தமது இரவு உணவை முடித்துவிட்டு படுக்கை அறையில் உல்லாசமாக இருந்தனர் அலன் தம்பதியினர். சிவபூசைக்குள் கரடி நுழைந்தது போல திடீரென்று கதவு தட்டப்பட்டது. துணியொன்றை இடுப்பில் சுற்றி கொண்டு வந்து கதவை திறந்தார் அலன். அவரை துப்பாக்கி முனையில் மடக்கினார்கள். திருமதி மேரி அலனும் துணிகளை அள்ளி சுற்றி கொண்டு ஓடி வந்தார். இருவரையும் மாற்று உடை அணிந்து வருமாறு கூறப்பட்டது. பின்னர் ஒரு வாகனத்தில் தம்பதியினர் மறைவிடம் ஒன்றுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். கோரிக்கைகள். 20 போராளிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். 5 அமெரிக்க டாலர்கள் மதிப்புள்ள தங்கம் தரப்பட வேண்டும் என்று மறுநாள் அரசுக்கு அறிவிக்கப்பட்டது. விடுதலை செய்யப்பட வேண்டிய போராளிகளது பெயர்களும் அரசுக்கு தெரிவிக்கப்பட்டன. ஏஆர் அரசு திகைத்து போனது. உலகெங்கும் செய்தி பரவியது. இலங்கையில் இருந்த வெளிநாட்டவர்களின் பாதுகாப்பு கேள்விக்குள்ளானது. யாழ்ப்பாணத்தில் இருந்த வெளிநாட்டவர்கள் அனைவரும் போலீஸ் பாதுகாப்போடு கொழும்புக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அமெரிக்க அரசு தனது பிரஜைகள் பற்றிய கவலையை இலங்கை அரசுக்கு தெரிவித்தது. போலீசாரும் இராணுவத்தினரும் யாழ்ப்பாணத்தில் சல்லடை போட்டு தேடினார்கள். பயனில்லை. இலங்கை அரசு இந்தியாவின் ஒத்துழைப்பை கோரியது. இபிஆர்எல்எஃப் தலைவர் பத்மநாபாவும் மக்கள் விடுதலைப்படை பிரதம தளபதி டக்ளஸ் தேவானந்தாவும் தமிழ்நாட்டில் இருந்தனர். அவர்களோடு இந்திய அரசு தொடர்பு கொண்டு தங்களுக்கு உதவ வேண்டுமென்று இலங்கை அரசு கேட்டுக்கொண்டது. தமிழகத்தில் கைது. கடத்தப்பட்ட அலன் தம்பதியினர் யாழ்ப்பாணத்தில் தான் ஒரு வீட்டில் வைக்கப்பட்டிருந்தார்கள். கடத்தப்பட்டவர்கள் தமிழ்நாட்டிற்கோ அல்லது பாகிஸ்தானுக்கோ கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம் என்று இலங்கை அரசு நம்பியது. இந்திய அரசு கூட அலன் தம்பதியினர் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என்று நினைத்தது. இந்திய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அலன் தம்பதி விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று அக்கறை காட்டினார். தமிழ்நாட்டிலிருந்த இபிஆர்எல்எஃப் முக்கியஸ்தர்கள் கைது செய்யப்பட்டனர். சுரேஷ் பிரேமச்சந்திரனை கைது செய்த தமிழக ரகசிய போலீசார் அவரிடமிருந்த டயரியை துருவி ஆராய்ந்தனர். பத்மநாபாவையும் டக்ளஸ் தேவானந்தாவையும் எப்படியாவது கைது செய்துவிட வேண்டும் என்பதே அவர்களது நோக்கம். பத்மநாபா அப்போது டெல்லியில் இருந்தார். அங்கிருந்தால் கைது செய்யப்படலாம் என்பதால் விமானம் மூலமாக சென்னை திரும்பினார். இதனை அறிந்துவிட்ட தமிழக போலீஸின் உளவு பிரிவினர் விமான நிலையத்தின் முன்பாக காத்திருந்தனர். பத்மநாபாவை அழைத்துச் செல்ல வந்த அவரது கார் மீது உளவு பிரிவினரது கழுகு பார்வை பதிந்திருந்தது. இபிஆர்எல்எஃப் இயக்கமும் ஒரு உளவு பிரிவு வைத்திருந்தது. மக்கள் ஆய்வு பிரிவு என்பது அதன் பெயர். இந்தியாவில் அதற்கு பொறுப்பாக இருந்தவர் ரமேஷ். விமான நிலையத்தில் வந்திறங்கிய பத்மநாபாவை வேறு ஒரு காரில் ரமேஷ் அழைத்துச் சென்று விட்டார். மக்கள் ஆய்வு பிரிவின் மறைவிடத்திற்கு பத்மநாபா அழைத்துச் செல்லப்பட்டார். தமிழ்நாட்டில் இருந்த இபிஆர்எல்எஃப் அமைப்பின் தங்குமிடங்கள் யாவும் தமிழக உளவு பிரிவுக்கு நன்கு தெரியும். ஆனால் மக்கள் ஆய்வு பிரிவின் மறைவிடம் மட்டும் தெரிந்திருக்கவில்லை. சுரேஷ் பிரேமச்சந்திரனின் டயரியில் மக்கள் ஆய்வு பிரிவின் தொலைபேசி இலக்கம் இருந்தது. அதனை வைத்து முகவரி கண்டுபிடித்து தமிழக போலீஸின் உளவுத்துறை இரவு 12 அந்த மறைவிடத்தை முற்றுகையிட்டது. பத்மநாபா, டக்ளஸ் தேவானந்தா, ரமேஷ், மக்கள் ஆய்வு பிரிவின் பொறுப்பாளர் மணி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். பத்மநாபா, டக்ளஸ் தேவானந்தா, சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோரை தனியாக வைத்து தமிழக உளவுத்துறை விசாரித்தது. தமிழக போலீஸ் துறை டிஜிபியாக அப்போதிருந்தவர் மோகனதாஸ். மோகனதாஸ் ஒரு சிஐஏ அனுதாபி என்றே அப்போது கருதப்பட்டார். தமிழ்நாட்டில் இருந்த ஈழப் போராளிகள் பற்றிய விவரங்களை
மோகனதாஸ் இலங்கை அரசுக்கு கொடுத்து உதவுவதாகவும் சந்தேகம் தெரிவிக்கப்பட்டு வந்தது. எனவே மோகனதாஸின் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் டக்ளஸ் தேவானந்தாவும் சுரேஷ் பிரேமச்சந்திரனும் உரண்டு பிடித்தனர். இந்திரா வேண்டுகோள். இலங்கையில் அப்போது பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் அத்தலத் முதலி. இந்திய அரசின் முயற்சி தோல்வியடைந்தால் போராளிகளது கோரிக்கைக்கு இணங்க அவர்கள் தயாராக இருந்தனர். போராளிகளினால் விடுதலை செய்யுமாறு கேட்கப்பட்ட 20 அரசியல் கைதிகளும் பலாலி விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டு விடுவிக்கப்பட தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தனர். இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அலன் தம்பதியை விடுதலை செய்ய வேண்டுமென்ற தனது விருப்பத்தை இபிஆர்எல்எஃப் தலைவர்களுக்கு தெரியப்படுத்தினார். இந்திரா காந்தியின் விருப்பத்தை மீறுவது சரியல்ல என்று இபிஆர்எல்எஃப் தலைவர்கள் முடிவு செய்தனர். அந்த முடிவை மக்கள் விடுதலை படை தளபதியாக இருந்த டக்ளஸ் தேவானந்தா யாழ்ப்பாணத்திற்கு அனுப்பி வைத்ததுடன் அலன் தம்பதியினர் விடுதலை செய்யப்பட்டனர். இலங்கை அரசு நிம்மதி பெருமூச்சு விட்டது. அலன் தம்பதி கடத்தல் நடவடிக்கையில் ரெக்ஸ், மோகன், குமார், இந்திரன், ரோஹன் ஆகியோர் பங்கு கொண்டனர்.